அனைவருக்குமே அன்பான வணக்கம். இப்பொழுது ஒரு சில தினங்களாக இலங்கை முற்றாக வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறது என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். என்று சொன்னால் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியாக இருந்த அந்த ஒரு தாளமுக்கம் இலங்கையிலே ஒரு மிகப்பெரிய சூறாவளியாக வரக்கூடிய சாத்தியப்பாடு இருந்தது. ஆனால் அது மாற்றமாக பெரிய ஒரு வெள்ளமாக இங்கே உருவெடுத்திருந்தது. அது ஒரு புறம் இருக்க, தற்பொழுது இலங்கையில் ஒரு சோகமான சம்பவம் நடந்திருக்கின்றது. அதாவது 7 மாணவர்கள் வெள்ள நீரிலே அடித்துச் செல்லப்பட்டு சடலமாக முக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால், சம்மாந்துறை பிரதேசம், அதாவது சம்மாந்துறையை சேர்ந்த மாணவர்கள், நிந்தவூர் மதரசாவுக்கு கல்வி கற்க சென்றவர்கள் இவ்வாறு உளவு இயந்திரம் கவிழ்ந்து விழுந்ததிலே அவர்கள் பரிதாபகரமான முறையிலே உயிரிழந்த சம்பவம் தற்பொழுது அனைவரையுமே சோகத்திலே ஆழ்த்தியிருக்கின்றது. இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், எங்களோட சில அண்ணாவார் இருக்கிறாங்க. இவங்க யாருன்னு சொன்னால், இவங்க வந்து காரதீவு பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் நினைக்கின்றேன். நன்னட பேர் லவன், அப்படிதான் தவராஜன். இவங்க வந்து அதாவது அந்த வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டவர்கள் சம்மாந்துறை பிரதேசத்தை சேர்ந்த எங்களுடைய முஸ்லீம் சகோதரர்கள். இவர்கள் எங்களுடைய காரதீபு பிரதேசத்தை சேர்ந்த தமிழ் இளைஞர்கள். உண்மையிலே போனது 7 உயிர்கள். அந்த உயிர்கள் போனது ஒரு புறம் இருக்க, அந்த உயிர்கள் போனாலும் கூட சடலங்களையாவது நாங்கள் கண்ணிலே காண மாட்டோம் என்கின்ற ஏக்கத்தோடு இருந்த அவர்களுடைய குடும்பத்தாருக்கு இவர்கள் செய்திருக்கிற அந்த பரிகாரமானது உண்மையிலே நாங்கள் போற்றக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இரவு பகல் பாராமல் தங்களுடைய படகுகளிலே அந்த சடலங்களை தேடி எடுக்கின்ற பணியிலே ஈடுபட்டு இருந்தவர்கள். தற்பொழுது நாங்கள் அவர்களிடம் சில விடயங்களை தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக நாங்கள் அவர்களிடம் கேட்போம். என்னென்னு சொன்னால், இந்த சடலங்களை மீட்பதற்கான ஆர்வம் உங்களுக்கு எவ்வாறு வந்தது? அது சம்பந்தமாக எங்களுடைய நேர்கள் இந்த தகவலை கேள்வியுற்ற பின்னர் பாதுகாப்பு படையினரும் சாய்ந்தமர்ந்து மாளிகைக்காடு ஆகிய பிரதேசங்களுடைய ஜனசவாகனம் எடுத்து அந்த அமைப்புகள் சிலது என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த இவர்களை உயிரோடையோ சடலமாக மீட்கிற பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தாங்கள். அந்த பணியை பார்த்ததும், இந்த சம்பவம் நடந்தது எமது காரதீவு பிரதேசத்தில் என்ற வகையில், காரதீவு சார்பாக ஏதோ ஒன்று ஒரு சில ஆலயங்கள் மற்றும் சமூக நலன்பின்புகளின் ஒத்துழைப்போடு நாங்கள் ஒரு தன்னார்வலமாக தான் இந்த பணிக்கு போயிருந்த நாங்கள். ஏதோ எமது பிரதேசத்தில் நடந்த விடயம் என்றபடியாக எங்களால் என்ற ஏதோ ஒரு உதவி அவங்களுக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் அவங்கக்கிட்ட போயிருந்தாங்க. அந்த வகையில் அன்றைய காலையை பொழுது இந்த சம்பவம் நடந்து, துர்பாக்கிய சம்பவம் நடந்து அடுத்த நாள் காலையில் இறைவனோட கொடை என்று தான் சொல்ல வேண்டும். இவ்வளவு நாள் பெய்ந்து கொண்டிருந்த மழை அன்றைய நாள் பெய்யாமல் விட்டிருந்தது. அது மழை இல்லாத காரணத்தினால்தான் அன்றைய பொழுது முழுவதும் இரவு பகலாக நாங்கள் இதை தேடக்கூடிய மாதிரி ஒரு சூழல் உருவாகியிருந்தது. காலநிலை கடந்த ஒரு 5-6 நாட்களாக தொடர்ச்சியாக மழையே இருந்தது. ஆனால் நேற்று தேடிக்கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் மழை வீழ்ச்சி இருக்கவில்லை. இது எங்களுக்கு ஒரு சாதகமாக காரணியாக அமைந்தது. அந்த வகையில் தேடுவதற்கு ஒரு இலவாக இருந்தது. எத்தனை நாட்களாக இந்த சடலங்களை மீட்கிற பணியில் நீங்கள் இருந்தீங்க? இரவு பகலாக ஃபுல்லாக நாங்கள் சமூக வலைதளங்களை பார்த்து கொண்டிருந்தோம். இரவு பகலாக இந்த இளைஞர்கள் நினைக்கேன் வீட்டுக்கும் போயிருக்க மாட்டேங்க நினைக்கேன், அப்படி அவர்கள் வந்து அந்த சடலங்களை காண்பதற்காக தேடி பெறுவதற்கான பணிகள் ஈடுபட்டிருந்தாங்க. எத்தனை நாட்களாக நீங்கள் அந்த பணியில் ஈடுபட்டிருந்தீங்க? உண்மையாக கூறப்போனால், இந்த பணியில் காரதீவை சேர்ந்த இயந்திர படகு இல் பயணித்த எங்களோடு பயணித்த அந்த நபர்கள் மட்டுமன்றி இலங்கை போலீஸ் திணைக்களத்தினுடைய ஒரு இயந்திர படகும் கடற்படையினுடைய ஒரு இயந்திர படகும், இதை அடுத்து நாங்கள் அவதானித்திருக்கும் போது ஏஆபோசினுடைய வான்படையினுடைய சொப்பர் கூட ஹெலி கூட மேலே சுற்றி கொண்டு தான் இருந்தது. இது தொடர்ச்சியாக 3 நாட்கள் இடம்பெற்ற சம்பவம். இரவு நேரங்களில் ஒரு சில நேரங்களில் தான் நாங்கள் உள்ளுக்கு போகக்கூடியதாக இருந்தது. மற்ற டைமில் போய்கொள்ளலாம் இருந்த, ஏனென்றால் இது குளக்கரை இல்லை, குளமோ ஆறாகவோ அல்லது கடலாகவோ இருந்தால் இது தேடுவதற்குரிய ஒரு வசதி அமைந்திருக்கும். இது வயல் பிரதேசத்தில் நீர் நிரப்பப்பட்டிருந்த காரணத்தால் மழையால், மேல்நாட்டிலிருந்து பெய்த மழையால் கட்டைகள் குப்பைகள் அடைந்து அவ்விடத்தில் நின்றிருக்கும். இயந்திர படகுகளை விட்டு செலுத்தும் போது அது இயந்திர படகிக்கு பாதிப்பு, ஒரு சில பாதிப்புகள், ஃபேனில் குப்பை படுறது, திருப்பி இறங்கி விட்டுறது. அது மட்டுமல்லாது இன்னும் சில முக்கியமான விடயங்களை அவதானித்திருந்தோம். அந்த இடங்களிலே இருந்த மரங்கள், தண்ணிகளுக்கு நடுவில் இருந்த மரங்களில் நிறைய பாம்புகள், முதலைகள், உடும்பு, அடுத்து தொட்டந்தொட்டமாக அங்கேயும் இங்கேயுமாக வெளியேற முடியாமல் ஆட்டுப்பட்டி, நாய்க்குட்டிகள், அவ்வாறான உயிரினங்களை கண்டிருந்து இருந்து மதுகளை
அதுகளில் ஆட்டுக்குட்டி நாய்க்குட்டிகளை பற்றி கவனிப்பதற்குரிய வழிகள் இருக்கல எங்கோ உயிரை கண்டுபிடிக்கக்கூடிய வேலைகள் தான் ஈடுபட்டிருந்தோம். மீண்டும் நான் ஒரு தரம் கூறுகின்றேன், இந்த சாய்ந்தமருது மாளியக்காடு சம்மாந்துறை பிரதேச ஜனாசா அமைப்புகள் மிகவும் உத்வேகத்துடன் இந்த பணியில் இறங்கியிருந்தாங்க. அவர்களோடு இணைந்து தான் நாங்கள் இந்த பணியை செய்தோம். எமது பிரதேசத்தில் நடந்தது என்ற காரணத்தினால எமது ஊருக்கான ஒரு அடையாளமாக நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும், எமது ஊரில் நடந்த சம்பவத்தில் சகோதர இனத்தவரின் துக்கத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக எமது ஆலயங்களினுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் களமுறங்கி இந்த செயற்பாட்டை முன்னெடுத்திருந்தோம். இந்த ஒரு காலத்தில் செய்யக்கூடிய உதவி இதுவாக தான் இருக்கும். என்னென்னு சொன்னால் ஒரு இடரான காலம், இது ஒரு இடரான காலத்திலே நாங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்வது என்பதே ஒரு பயங்கரமான ஒரு விடயமாக இருந்தாலும் கூட அந்த விடயங்களை கவனத்தில் கொண்டு சரியான முறையிலே அந்த இடத்துக்கு சென்று இந்த உதவியை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிலையோடு அவர்கள் புறப்பட்டிருந்தார்கள். நீங்கள் எத்தனை ஜனாசாக்கள், அதாவது எத்தனை பொடியை வந்து நீங்கள் வெளியால் எடுத்தீங்க? சம்பவம் நடந்த அடுத்த நாள் காலையில் உளவு இயந்திரத்தினுள் அடியில் காணப்பட்ட அந்த சடலத்தை மீட்பதற்காக கடற்படை மற்றும் போலீஸ் திணைக்களத்தோடு இணைந்து நாங்களும் முதலாவது சடலத்தை வெளியேற்றினோம். அதைத் தொடர்ந்து இரண்டு சடலங்களை எமது கள செயற்பாட்டின் போது நாங்கள் கண்டுகொண்டோம். அதன் பின்னர் போலீஸ் ஒவ்வொரு இதுகளை எடுத்துக்கொண்டார்கள். எங்களது களப்பணியில் இருந்தவர்கள் இவர்களை தவிர இன்னும் எனது சகோதரர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுடன் பணியில் தான் இருந்தேன். அவர்கள் தற்சமயம் ஓடத்தில் இல்லை, இருந்தாலும் அவர்கள் என்னோட இரவு பகல் பாராமல் எங்களோட இருந்து வீட்டுக்கு கூட போய்க்கொள்ள இல்லாத சூழலில் அப்படி இருந்தவங்க இருக்காங்க. அவங்க இந்த இடத்துல இல்லைன்றது தான் எனக்கு மிக கவலையாக இருக்கே. என்னென்னு சொல்லி சொன்னால் வெளிச்சத்துக்கு வரும்போது செய்தவர்கள் இருக்க, நாங்கள் குறுக்கால வந்து ஒரு ஆள் ரெண்டு பேர் மட்டும் இருக்கக்கூடாது, எங்களோட இரவு பகல் என்ற அந்த சகோதர நிமிடத்தில் வெட்ட வழியில் பலர் காண்பதற்கு இல்லை. அவர்கள் இப்போது தற்போது பல பல வேலை நிமித்தம் காரணமாக வெளியில் சென்றிருக்கின்றார்கள். அது மட்டும், அந்த சகோதரர்கள் இல்லாவிட்டால் இந்த வேலையை எந்த கணம் கொண்டும் எப்படியோ செய்து முடித்திருக்க முடியாதுங்களால் அவர்களது பூரண ஒத்துழைப்போட எனது சகோதரரது அத்தான்மார் அடுத்தது எனது மீன உறவுகள் எனது சகோதரர்கள் தான், அவர்கள் இல்லாட்டி இந்த விடயத்தில் செய்வதற்கு சாத்தியமில்லை. இதற்குரிய முழு காரணமும் முழு பங்களிப்பும் அவர்களுடையது என்று கூறிக்கொண்டிருக்கிறேன். இந்த புண்ணியம் என்னை விட என்னோடு நின்று களத்தில் நின்ற இந்த சகோதரோடு இன்னும் களத்தில் நின்ற ஏனைய அவர்கள் விடத்தில் இல்லாதவர்களையே சாரும் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி. நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு பல்கலாச்சார நாடு, இங்கே வந்து சிங்களவர் தமிழர் முஸ்லிம்கள் என்கின்ற பேதங்கள் என்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே ஒரு துன்பம் வரும்போது தான் உண்மையான ஒரு ஆபத்தைத்தான் உண்மையான நண்பனை அறியலாம் என கூறுவார்கள். சரியான நேரத்திலே அவர்கள் செய்திருக்கக்கூடிய உதவி அந்த உயிரிழந்த மாணவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் பேருதவியாக இருக்கும், அவர்களுடைய ஆத்மாவும் சிறந்த முறையிலே சாந்தியடையும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு தற்பொழுதும் கூட அவர்கள் இப்பொழுது காரதீபு இந்த ஊர் அதே போன்று சாய்ந்தமருதி பிரதேசங்களிலே நீர்வட்டு எப்போ தண்ணி வரும் என்று தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தி சந்தியானாக வாளியோட தெரிய வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கின்றது. இப்பயும் கூட வந்து நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 மணி 9 மணி ஆக இரவு, இப்பயும் கூட அவங்க வந்து அந்த தண்ணி விநியோகிக்கிற வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. இப்படியே நாங்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் இயற்கையாகவும் சரி செயற்கையாகவும் சரி என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒற்றுமையாக வாழ்ந்தால் என்றுமே நாங்கள் நலமாக வாழலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியாக வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டுருங்க. எங்களோட வீடியோவுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள். கட்டாயமாக இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் மூலமாக தாங்க. மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி அண்ணா.